ஒரு காலத்தில் சோலைவனம் என்ற கிராமத்தில் அல்லி என்ற பெண் வசித்து வந்தாள். ஷூ சோலைவனம் அதன் பசுமையான வயல்கள், வண்ணமயமான பூக்கள் மற்றும் மிக முக்கியமாக அதன் குடியிருப்பாளர்களை ஒன்றாக இணைக்கும் வலுவான சமூக உணர்வு ஆகியவற்றிற்காக அறியப்பட்டது. இந்த கிராமத்தில் பெரியவர்களை மதிக்கும் பாரம்பரியம் மக்களின் இதயங்களில் ஆழமாக பதிந்துள்ளது. அல்லி ஆர்வமுள்ள மற்றும் அன்பான உள்ளம் கொண்ட பெண். பெரியவர்களுக்கு மரியாதை காட்டுவதன் முக்கியத்துவத்தை பற்றி அவருடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களால் எப்போதும் கற்பிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த கிராமத்தில் மணி, சோமு என்ற நண்பர்கள் நடத்தையில் மாற்றத்தை காண ஆரம்பித்தாள். எப்பொழுதும் முதியவர்களின் அறிவுரையை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் அல்லியின் பாட்டி கிராமத்தில் மையத்தில் உள்ள பழமையான மரத்தின் கீழ் குழந்தைகளை கூட்டிச் சென்றார். மணியும் சோமுவும் தங்களது கைபேசியில் விளையாடி கொண்டு வர மறுத்தனர். பெரியவர்களை மதிப்பதன் முக்கியத்துவம், ஞான கதைகள், அனுபவங்கள் மற்றும் அவர்கள் கற்பிக்கக்கூடிய மதிப்புமிக்க பாடங்களை பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவம் பற்றி பாட்டி பேசினார். அல்லி தனது பாட்டியின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு தனது கிராமத்தில் பெரியவர்களை மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை மணிக்கும் சோமுவுக்கும் கற்றுத்தர முடிவு செய்தார். குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகளை அவள் ஏற்பாடு செய்தார். இதை நோட்டமிட்ட மணியும் சோமுவும் என்னதான் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வந்தனர். முதல் நிகழ்வாக ஒரு கதை சொல்லும் நிகழ்வு இருந்தது. அங்கு பெரியவர்கள் தங்கள் இளமை கதைகள், சாகசங்கள் மற்றும் வாழ்க்கை பாடங்களை பகிர்ந்து கொண்டனர். குழந்தைகள் தங்கள் பெரியவர்கள் வைத்திருந்த ஞான பொக்கிஷத்தை உணர்ந்து பறந்து விரிந்த கண்களுடன் கேட்டனர். நண்பர்களும் அதில் மூழ்கினர். அல்லி பின்னர் ஒரு தோட்டக்கலை தினத்தை ஏற்பாடு செய்தாள். அங்கு குழந்தைகளும் முதியவர்களும் அருகருகே வேலை செய்தனர். கிராமத்தின் தோட்டத்தை பராமரித்தனர். பெரியவர்கள் தங்கள் பல வருட அனுபவத்துடன் வெவ்வேறு தாவரங்கள், பருவங்கள் மற்றும் இயற்கையின் நுட்பமான சமநிலை பற்றி குழந்தைகளுக்கு கற்பித்தனர். நாட்கள் செல்ல செல்ல மணியும் சோமுவும் தங்கள் தவறை உணர்ந்து பெரியவர்களுடன் நேரத்தை செலவழித்தனர். அவர்கள் மட்டுமல்ல, அந்த கிராமம் மீண்டும் பெரியவர்கள் பொழிந்த அன்பையும் அக்கறையையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். பெரியவர்களுக்கு அவர்களின் வேலைகளில் உதவுவது அல்லது அவர்களுடன் பேசி நேரத்தை செலவிடுவது போன்ற மரியாதைக்குரிய செயல்கள் மீண்டும் பொதுவான காட்சியாக மாறியது. அல்லியின் முயற்சிகள் பற்றிய செய்தி கிராமத்திற்கு அப்பால் பரவியது. தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வலுப்படுத்த மற்ற நகரங்களும் இதே போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கின.